தலைவர்களுடைய நிறைவு தினத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதான் நம்ம முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு இடதுசாரி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வளர்ச்சி குறித்து பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், சில சமயம் ஒரு தளர்ச்சியாகவும் சோர்வாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கெல்லாம் உற்சாகத்தை, உத்வேகத்தை, நம்பிக்கையை, படிப்பினையை அளிக்கக்கூடிய அனுபவமாக, பாடமாக இப்படிப்பட்ட மகத்தான தலைவர்களுடைய தியாகமும் செயல்பாடும் வாழ்க்கை வரலாறும் அமைந்திருக்கிறது. நம்முடைய அரசியல் தரத்தை பூர்த்திட்ட, உணர்வு பட்டத்தை உயர்த்த இப்படிப்பட்ட நினைவு நிகழ்ச்சிகள், கடந்து போன தலைவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய மகத்தான பங்கு, இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து நம்முடைய இயக்கத்திலும் சரி, பொதுவாக அரசியலையும் சரி, இளைஞர்கள் அல்லது இன்றைய தலைமுறை இப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமையேற்ற தோழர் சின்ன பாண்டியர் கூட தஞ்சை மண்ணிலே புரட்சிகர இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் வேர்பிடித்த சூழல், எண்ணற்ற தியாகிகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் குறித்தெல்லாம் இங்கு நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். புதிதாக வந்திருக்கக்கூடிய தலைமுறைக்கு இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது, இப்படியெல்லாம் மகத்தான தலைவர்கள் இருந்தார்கள், இவர்கள் செய்த தியாகத்தின் அஸ்திவாரத்தின் மீதுதான் நாம் இன்றைக்கு கட்டுமானங்களை கட்டி கொண்டிருக்கிறோம், இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், செயல்பாட்டை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் தலைவர்களுடைய நினைவு தினங்களை வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக இல்லாமல் நமக்கெல்லாம் புத்தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக நாம் இதை நடத்துகிறோம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு பேராமுரணியில தோழர் கே எம் அவர்களுடைய நினைவு தினம் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. அதே போல காமியேகா சார்பாக அவருடைய நூற்றாண்டு மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த முறை மாநில செயற்குழு முடிவெடுத்து தஞ்சை மாவட்டம் மாவட்ட தலைநகரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் என்று கேட்டபோது தோழர்கள், நாங்க போன வருஷமே பேராவூரணியில நடத்திட்டோம், இந்த வருஷம் எதுக்கு என்று கேட்காமல் கே எம் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர், ஒரு புரட்சிகர இயக்கத்தினுடைய தளபதியாக மாறியவர். எனவே அவருக்கு மாவட்ட தலைநகரிலும் இப்படிப்பட்ட எழுச்சி மிக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது எங்களுடைய கடமைங்கிற அடிப்படையில தஞ்சை மாவட்ட குழு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே மாநில செயற்குழுவின் சார்பாக தஞ்சை மாவட்ட குழுவுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் நீங்க, ஆகவே நீங்க இந்த மாவட்டத்தை பாராட்டுவது அப்படிங்கிறது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் வந்து பாராட்டுறது எதுக்குன்னா, இருக்கிற கடைபரத்துல கடைசியாக பேசுகிற நம்முடைய மாநில செயலாளர் பாராட்ட மறந்துடக்கூடாதுங்கிறதுனால இப்பவே நிறைவேற்றக்கூடிய விதத்துல தான் தஞ்சை மாவட்ட குழுவை நான் பாராட்டுகிறேன். விடுதலை போராட்ட வீரர், சிறந்த எழுத்தாளர், அமைப்பாளர், பத்திரிகையாளர், இலக்கியவாதி, மார்க்சிய திறனாய்வாளர், நாடக ஆசிரியர், மார்க்சிய போதகர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர், பிரச்சாரகர், மாணவர் வாலிபர் இயக்கத்தினுடைய முன்னோடி, பல திறமைசாலிகளை அடையாளம் கண்டு அவர்களை செழுமைப்படுத்தி இயக்கத்திற்கு கொடையாக தந்த தலைவர், குறிப்பாக கருத்துரை ஆற்றுவதற்கு வரி தந்திருக்கக்கூடிய மூன்று தோழர்களையும் அவர்களை புதுப்பித்து அவர்களுக்கு பல விஷயங்களை அறிமுகம் செய்து இன்றைக்கு மிகச் சிறந்தவர்களாக அவர்கள் ஆவதற்கு அடிப்படையிலே தோழர் கே எம் அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. எனவே கே எம் யார் என்கிற கேள்விக்கு நம்மிடையே மிக நீண்ட பட்டியல் தான் இருக்கிறது. இதை கலை இலக்கிய உலகத்துல தந்திகள் இல்லாத ஒரு அமைப்பாக காமு ஏகாசா விளங்குகிறது. நீங்க கூர்ந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால்
அந்த அமைப்பு எழுத்தாளர்களையும் படைப்பாளர்களையும் உருவாக்குவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, மாறாக அவர்களை எல்லாம் போராளிகளாக மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய பங்கினை ஆற்றி வருகிறது. கருத்துரிமை பல கட்டங்கள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்ட போதெல்லாம் பண்பாட்டு தளத்தில் நின்று கருத்துரிமையை பாதுகாக்க மிகப்பெரிய போராட்டங்களை இயக்கங்களை பரப்புரையை மேற்கொண்ட இயக்கமாக இருக்கிறது. இதற்கு விதை போட்டது இந்த அமைப்பு உருவான உடனே முதல் பொதுச் செயலாளராக செயல்பட்டது வழிகாட்டியது அருமைத்தோழர் கே எம் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல சோவியத் கூட்டணிக்கு பிறகு பலரும் பல நாடுகளில் கம்யூனிசம் என்கிற வார்த்தையை சோசியலிசம் என்கிற வார்த்தையை எழுத்துலகில் இருப்பவர்கள் சோசியலிச யதார்த்தவாதம் என்கிற கருத்தாக்கத்தை கைவிட்ட போது கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நின்று அருமைத்தோழர் கே எம் அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டிலும் தன்னுடைய எழுத்துக்களிலும் உரையிலும் சோசியலிச யதார்த்தவாதத்தை உறுதியாக பற்றி நின்றார் என்பது நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஜனசக்தி பொறுப்பாசிரியர் தீக்கதர் ஆசிரியர் செம்மலர் ஆசிரியர் சிந்தை பாண்டியன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல கட்சியினுடைய சென்னை மாவட்ட குழுவின் முதல் செயலாளர் மாநில குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மாநில செயற்குழு உறுப்பினர் என்று மொத்தத்துல மற்றவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களைப் போல அருமைத்தோழர் கே எம் அவர்கள் ஒரு சகலகதா வல்லவராக திகழ்ந்தார் என்றால் அது மிகையாகாது. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்ட்கள். அதனால அன்றைய காலகட்டத்துல வாய்ப்பு வசதிகள் இல்லாத போது பிரிட்டிஷ் ஆட்சி இருந்த போதிலிருந்து அவர் மறைகின்ற வரை அவர் ஆட்சி இருக்கக்கூடிய பணி ஒரே நாட்டில் அவர் செய்த பல வேலைகள் பல்வேறு இயக்கங்களுக்கு ஒரே நேரத்துல வழிகாட்டக்கூடிய அந்த பாங்கு அதையெல்லாம் ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதுன்னா நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கூட்டத்துல பேசிட்டேன் நான் வந்து இப்பொழுது வேலைகளை பார்த்துட்டேன் என்று அறுத்துக் கொள்பவர்களுக்கு நம்முடைய தலைவர்களுடைய வாழ்க்கை இதற்கெல்லாம் அறுத்து போய்விடக் கூடாது, இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது ஏராளம் ஏராளம் என்று நினைவூட்டக்கூடிய வாழ்க்கையாகத்தான் கே எம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ள நான் அதிகம் போக ஆனா ஒன்றுமைக்கு விஷயத்தை நம்ம வந்து சுட்டிக்காட்ட வேண்டும். அஞ்சாம் கிளாஸ் முடிச்சவுடனே ஆறாவது வகுப்புல அவரை சேர்ப்பதற்கு அவருடைய தந்தை தயாராக இல்லை. அவர்கிட்ட சொல்றாரு நீ படிச்சு பிடிச்சு என்ன பண்ண போற ஆகவே நீ வந்து மாட்டை பாத்துக்க மாட்டு வண்டி போட்டு விவசாயத்தை பாரு அப்படின்னு அவருடைய கல்வி ஆர்வத்திற்கு அணை போட முயற்சித்தார். முத்தையா அவர்களுடைய அம்மா ரொம்ப சிபாரிசு பண்ணி பார்த்தாங்க நடக்கல. கே எம் அவர்களே ஒரு கட்டத்துல என்ன வந்து படிப்புக்கு அனுப்பல அப்படின்னு ஓடி போயிட்ட அப்படின்லாம் தப்பாவை விரட்டி இருக்காரு. அது எதுக்குமே அவர் அசையல. கடைசியில ஒரு நாள் கிளம்பி போய் பக்கத்து ஊர்ல இருந்த தன்னுடைய சித்தப்பா அத்தை இவர்களெல்லாம் சொல்லி அவர்கள் வந்து பரிந்துரை செய்த பிறகுதான் அவர் தொடர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு. அது கூட ஆறாம் கிளாஸ்ல சேர்த்து விடுற ஆனா நீ வந்து மாட்டை குடி பாட்டணும் மாட்டு வண்டியை கழுவணும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் போகணும் என்று அப்பா போட்ட அத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றிக்கொண்டு அந்த காலத்துல எல்லாம் நடந்துதான் பள்ளிக்கூடம் போனாங்க. 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு அவர் நடந்து போனார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பதிவு பண்ணுகிறது இருக்கு. பின்னால பட்டுக்கோட்டையில படிக்க போனாரு ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம். இப்படியாக கல்விக்கான அவருடைய தாகம் கல்விக்கான அவருடைய ஆர்வம் என்பது மிக நீண்டதாக இருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள்ல இயக்கங்கள்ல பங்கெடுத்தாலும் அவருடைய மதிப்பெண் கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது அப்படிங்கிறதுதான் மிக சிறப்பான விஷயம். நம்முடைய இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கோட்பாடே என்ன படி போராடுங்கிறதுதான். படிப்பை விட்டுவிட்டு போராட வேண்டும் என்று சில அத்தியாவசிய தருணங்கள்ல வேணா ஒரு அறைகூவல் கட்சி விழுந்தலாமே ஒழிய சாதாரண காலத்துல நீ படிக்க வேண்டாம் போராடினா போதும் என்று சொன்னது கிடையாது. அதனால படிச்சுக்கிட்டே இருந்து போராட்டத்துக்கு வரவேற்றான்னு சொன்னது கிடையாது. அதனாலதான் நாம் வழிகாட்டக்கூடிய இந்திய மாணவர் இயக்கம் ஸ்டடி அண்ட் ஸ்ட்ரகிள் என்கிற 2 கோஷங்களையும் முன்வைத்திருக்கிறது.
ரொம்ப சிறு வயதிலிருந்து நிறைய பிரசுரங்களை படித்தார். பல வேறுபாடுகளுக்கு தொடர்புகள்ங்கிறது ஏற்பட்டது. அதனால அவருடைய பார்வை விரிந்தது, உலக கண்ணோட்டம் என்பது விரிந்தது. சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி போக்குகளை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தார். தேச விடுதலை போராட்டத்திலே ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தார். தந்தை பெரியார் அவர்களுடைய எழுத்துக்கள் ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை நோக்கி அவரை ஆர்வத்தோடு இழுத்து சென்றது. கடற்கரை மறியல், அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, இப்படிப்பட்ட பல போராட்டங்கள்ல பங்கேற்றார். ஒரு பக்கம் நாத்திக சிந்தனை, ஒரு பக்கம் சோசியலிச சிந்தனை, ஒரு பக்கம் சாதி எதிர்ப்பு சிந்தனை என்று பல்வேறு முற்போக்கு சிந்தனைகள் அவரை நோக்கி வர ஆரம்பித்தன. இன்றைய மாணவர் சங்கத்தினுடைய முன்னோடியாக அன்றைக்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் குழுவிலே அவர் மிக திறமையாக செயல்பட்டார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். தமிழகத்துல பல கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு கம்யூனிஸ்ட் என்கிற ஞானஸ்தானம் எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, பலருக்கும் அது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகமாகத்தான் இருக்கும். தோழர் முத்தையாவுக்கும் அதுதான் நிகழ்ந்தது. அப்ப முத்தையா காலகட்டத்துல மாதவரண்டாயுதம் அவருடைய சக தோழராக இருந்தார். என்னுடைய தந்தை தோழர் உமானா அவர்கள் ஒரு வருடம் அவருக்கு கேஎம்க்கு ஜூனியர், அவரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தான் பயின்றார். அன்றைக்கு கட்சி தடை செய்யப்பட்டிருந்த பின்னணியில தன்னோசுகள் மறைமுகமாக இளைஞர்கள் குழுவை அமைத்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து கம்யூனிச வகுப்பெடுப்பதற்கு யாரெல்லாம் வந்தார்கள் அப்படின்னு அந்த ஆசிரியர்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மெய்சிலிருக்கும். சுப்பிரமணிய சர்மா, தொழில் இஎம்எஸ், தொழில் ஏகேஜி, கிருஷ்ணபிள்ளா போன்ற தலை சிறந்த கம்யூனிஸ்டுகளால் பாடம் எடுக்கப்பட்டு போதிக்கப்பட்டு அரசியல் சித்தாந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு வளர்ந்தவர்கள் இவர்கள். அதே போல கேயம் அவர்களும் அடக்கம் என்பதை மகிழ்ச்சியோடு நாம் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கட்சியினுடைய மாநில மையம் அந்த காலகட்டத்துல கடித போக்குவரத்துக்கு ஒரு தோழர் வேண்டும், மிக நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த பொறுப்பை தோழர் கேயம் அவர்களிடம் தான் ஒப்படைத்தது. கேயம் அவர்கள் இதற்கு தகுதியானவர் யார் என்று அடையாளம் கண்டார்னு சொன்னார். அருமை தோழர் உமானா அவர்களை அடையாளம் கண்டு கூரியராக, கொரியர்னு சொல்லுவோம், கூரியராக கட்சிக்குள்ளே ரகசிய கடிதங்களை அங்கும் இங்கும் எடுத்து செல்லக்கூடிய முக்கியமான பணி செய்ய வேண்டும், உன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு கிளம்புன்னு சொன்னவங்க தோழர் ஆரியு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கிளம்பினார். தோழர் பாலகண்டாயிடம் போராட்டங்களில் பங்கேற்றதற்காக பல்கலைக்கழகத்தை விட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அவரும் படிப்பை முடிக்கல. தோழர் கேயம் அவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு முன்னால் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய அந்த கட்டுப்பாட்டின் காரணமாக இவரை கைது செய்ய காவல்துறை குவிந்த அந்த நேரத்துல அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தோழர் கேயம் அவர்கள் தப்பி சென்றார், பரீட்சை எழுதவில்லை. அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, டிகிரி வாங்கினானா படிப்புங்கிறது கிடையாது, எந்த சமயத்துல எது முக்கியம் என்பதை அன்றைக்கு அரசியல் தான் தீர்மானித்தது என்பதற்கு இவர்கள் எல்லோருமே ஒரு உதாரணமாக விளங்குகிறார்கள். தோழர் கேயம் அவர்கள் எந்த கல்விக்காக அறுபாடுபட்டாரோ, அப்பா ஒரு சண்டை போட்டாரோ, அந்த கல்வியை முடிக்காமலே மனப்பூர்வமாக அதை விட்டுவிட்டு கம்யூனிச பணியாற்ற போனார். கிட்டத்தட்ட ஒரு முழு வட்டம் அவர் சுற்றி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பின்னால கருத்தாளர்கள் நூல்கள் குறித்து பல விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறதுனால அவர் சத்தியத்துக்குள்ள நான் ரொம்ப போக, ஆனா அவருடைய பல படைப்புகள்ல குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு நூல், இப்ப நூல்கள் குறித்த திறனாய்வு யார் வேணா பண்ணலாம், ஆனா மார்க்சிய நோக்குல ஒரு நூலை திறனாய்வு செய்வது, அந்த நூலில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பரிசீலிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த முறையில தோழர் கேயம் அவர்கள் எழுதிய ஒரு நூல் தமிழ் இலக்கியங்கள் கூறும் வர்க்க சமுதாயம், அது மிக காத்திரமானது. தோழர் கேயம் அவர்களுடைய இந்த பங்களிப்பு என்பது மிக சிறப்பானது. பொதுவாக வரலாறுனா மன்னர்களுடைய வீர வீர பராக்கிரம செயல்கள் தான் வரலாறாக பொதுவாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மார்க்சிய ஆசான் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் என்ன சொன்னார், அவருடைய ஃபேமஸான ஒரு
சமூகத்தின் வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்று அவர் குறிப்பிட்டார். எனவேதான் பழைய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களை படிக்கும் போது, வாசிக்கும் போது, ஆய்வு செய்யும் போது அங்கே வர்க்க சூழல் என்ன, வர்க்க பின்னணி என்ன, சுரண்டல் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் சேர்த்து பார்த்தால்தான் அது ஒரு ஆய்வாக இருக்க முடியும், அது ஒரு வரலாறாக இருக்க முடியும். இப்ப வரலாறுன்னா வரலாறு நடக்கும் போது நாம யார் அது இருக்கிறது கிடையாது. அப்ப வரலாறு எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா பல வகையான தரவுகள், வாய்வழி வரலாறாக இருக்கலாம், அல்லது யாத்ரீகர்கள் அவர்களுடைய பயண குறிப்பாக இருக்கலாம், அல்லது கல்வெட்டுகள்ல ஒதுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நாடோடி பாடல்கள் அல்லது கிராமிய பாடல்கள், வயக்காட்டுல வேலை செய்து கொண்டே பெண்கள் பாடக்கூடிய பாடல்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள்ல இருந்து சில அம்சங்களை தரவுகளாக எடுத்து வரலாறை கட்டமைக்க முடியும். அதே போலத்தான் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளடக்கத்துல இருந்து கூட நம்ம சில விஷயங்களை பார்க்க முடியும். அப்போ மன்னராட்சி முறை என்பது அடிப்படையில ஒரு நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு. அதை வந்து விமர்சனமே இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா மூவேந்தர் அப்படியே போற்றி புகழப்படுவார்கள். எந்த விமர்சனமும் கிடையாது, பொற்காலம் அப்படின்னு சில காலங்களை குறிப்பிடுவார்கள். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல புலகாங்கிலம் அடைந்தது என்பது வரலாறை கட்டமைக்க உதவாது. அதனால தமிழ் இலக்கியங்களை கூர்மையாக ஆய்வு செய்து அன்றைக்கு நிலவிய வர்க்க உடன்பாடுகளை இந்த நூல்ல இந்துக்கள் இவங்கதான் போய் அடிச்சு இந்து
பொழுது மார்க்சீய கண்ணோட்டத்தில் இப்படிப்பட்ட திறனாய்வுகள் தேவைப்படுகிறது. அதுல போல கே.எம். அவர்களுடைய உதாரணம் மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்க முடியும். நாம வந்து ஸ்கூல்ல ஹிஸ்டரி படிக்கும் போது எதை எதையோ பொறுத்தாலும்னு சொல்லுவார். எதை பொறுத்தாலும்னு சொன்னாலும் எதை பொறுத்தாலும்னு எழுதி வச்சாலும் இல்லாலும் வல்லாலும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது வந்து எல்லாருக்கும் பொற்காலமாக இருக்க முடியும். பொற்காலம் யாருக்குங்கிற கேள்வியை கேட்கணும். சுரட்டுபவர்களுக்கு பொற்காலமா, சுரட்டப்படுபவர்களுக்கு பொற்காலமா அப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் கேட்டாதான் வர்க்க ரீதியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு இல்லை, இன்னைக்கு இந்தியாவில் இந்தியா ஒழுங்குகிறது, இந்தியா ரொம்ப முன்னேறிடுச்சு, இந்தியா வளர சாதுகிறது அப்படின்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தரப்புல நிறைய சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஜிடிபி உயர்ந்திருக்கலாம், ஒரு சில துறைகளில் வளர்ச்சி இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம மறுக்க இப்படி மட்டுமே பார்த்து இந்தியா வளர்ந்து விட்டதுங்கிற முடிவுக்கு போய் புத்தகத்தை மூடி வச்சிட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லை. இந்த வளர்ச்சியினுடைய பலன், இதனால் உருவான செல்வம் யாருக்கு கிடைத்தது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சாதான் அது வர்க்க ரீதியான ஆய்வு. இப்ப வந்திருக்கக்கூடிய விவரம் என்ன சொல்றது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட பணக்காரர்களில் உள்ள 1% சூப்பர் பணக்காரர்கள் நாட்டினுடைய செல்வத்தில் வளத்தில் 40% 1% சூப்பர் பணக்காரர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வருது. இப்ப இந்தியா வளர்கிறதானா வளர்கிறது, ஆனா வளர்ச்சியினுடைய பலன் அனைவருக்கும் வருகிறதானா வரவில்லை என்பதைத்தான் சொல்ல முடியும். இப்படி பார்ப்பதைத்தான் வர்க்க ரீதியான கண்ணோட்டத்தில் விவரங்களை நிகழ்ச்சிகளை சம்பவங்களை பார்ப்பது என்று பொருள். அதனால போல கேமை பொறுத்த வரைக்கும் பொற்காலம் எப்போது வரும் அப்படிங்கிறது அவர் தெளிவாக இருந்தார். ஒரு செழுமையான சோசியலிஸ்ட் அமைப்பு, அதற்கு பின்னால் உருவாகக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்பு, இதுதான் சுரட்டப்படுபவர்களுக்கு, பாட்டாளி வர்க்கத்துக்கு, விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு பொற்காலத்தை உருவாக்க முடியும் என்று ஒரு அறிவியல் அடிப்படையிலான நம்பிக்கையை கே.எம். அவர்களுடைய உரைகளும் எழுத்துக்களும் நமக்கு ஊட்டியிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். இப்ப இடதுசாரிகள் கேரளாவில் வெல்ல முடியல, மேற்கு வங்கத்துல இல்ல, அதனால இப்போ தோழர்கள் மத்தியில ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கக்கூடும். எல்லாருக்கும் நான் சொல்ல, ஒரு சிலருக்கு சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இதுக்கு நம்ம கவலைப்படலாம், நாம் வெற்றி பெறவில்லை என்பது குறித்து கவலைப்படலாம். வெற்றி பெறுவதற்கும் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கும் என்ன செய்வது என்று திட்டமிட்டு அந்த திசையில பணியாற்றலாம். ஆனா சோர்வு எதுக்கு வருது, சோர்வு எதுக்கு வருது? இன்னைக்கும் மக்களுடைய ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எந்த கட்சியினுடைய கதவுகள் தட்டப்படுகிறது சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கதவுகள் தான் இன்றைக்கும் பல பகுதி மக்களால் தட்டப்படுகிறது. ஒரு முதலியனா நம்மிடம் தான் வருகிறார்கள், ஒரு போராட்டத்தால் நாம் தான் முன்வரிசையில் இருக்கிறோம். அது பெண்களுக்கு எதிரான வன்முறையாக இருந்தாலும், பட்டியலின பழங்குடியின மக்கள் மீதான கொடுமைகளாக இருந்தாலும், தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் ரோகம் செய்யப்படுகிற அப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் நம்முடைய இயக்கம் முன்வரிசையில் இருக்கிறது. இரவல கட்சிகளும் வர்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நம்முடைய இயக்கம் முன்னணியில் இருக்கிறது. அதனால நாம வளரவில்லை என்று சொன்னால், தேர்தலில் வாக்கு சதவீதத்துல நம்ம வளரல, மற்றபடி கம்யூனிஸ்டுகளுடைய தேவை என்பது முன்னெப்போதையும் விட மக்கள் மத்தியில் வளர்ந்து இருக்கிறதா இல்லையா என்றால் வளர்ந்து இருக்கிறது. போராட்டங்களை வழி நடத்த கம்யூனிஸ்டுகளின் தேவை வளர்ந்து இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், நிச்சயமாக கடந்த காலத்தை விட வளர்ந்து அதனால வளர்ச்சியை பாதுகாத்துக் கொண்டே தேர்தல் அரசியலிலும் முன்னுக்கு போவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். நிச்சயமாக பாலஸ்தீனத்தை விட மோசமான நிலைமையில நாம இல்லை, மணிப்பூரை விட நெருக்கடியான சூழல்ல நாம இல்லை, வாய்ப்புகள் அதிகம், அதை முறையாக அரசியல் சார்ந்த ரீதியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டால் சோர்வு என்பது காணாமல் போய்விடுங்கிற தீர்வைத்தான் இன்றைக்கு தோழர்கள் மத்தியில முன்வைக்க விரும்புகிறார். தேர்தல் முடிவுகள் அப்படின்னா பாஜக
இருக்கிறது அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட நேர் அவர்களோட பேசிட்டு இருக்கும் போது பாஜக மூன்றாம் முறையாக வெற்றி பெற்று விட்டது, இந்தியா அணி வந்ததுதான் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனா எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, பாஜகவுக்கு இதை முன்னிலைப்பாகத்தான் பார்க்க வேண்டும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் தன்னந்தனியாக பெரும்பான்மை பெற்றவர்கள், கடந்த தேர்தலில் 23 சீட்டுகள் பெற்றவர்கள் இன்றைக்கு வெறும் 240 பெற்று பெரும்பான்மைக்கு 32 குறைவாக இருக்கிறார்கள். அப்ப தனிப்பட்ட பெரும்பான்மை இல்லை, எனவே அவர்கள் விரும்புகிற நிகழ்ச்சி நிரலை எல்லாம் கடந்த 10 ஆண்டுகள் எவ்வளவு துரிதமாக எவ்வளவு விரைவாக புல்டோஸ் செய்து எதிர்ப்புகளை தகர்த்தெறித்து முன்னேறினார்களோ அந்த ஸ்பீட்ல செய்ய முடியாது. இந்தியா அணியினுடைய எண்ணிக்கை என்பது நாடாளுமன்றத்திலே குறிப்பிடத்தக்கது, அதனால மசோதாக்களை இஷ்டப்பட்டெல்லாம் நிறைவேற்ற முடியாது. பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எல்லா விஷயத்திலும் பிஜேபி சொல்வதை கேட்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால 10 ஆண்டுகளில் பாஜகவுக்கு மக்கள் விரோத அரசியலை, தொழிலாளி விவசாயி விரோத அரசியலை முன்னெடுக்க கிடைத்த வாய்ப்பு சற்றே மூடப்பட்டிருக்கிறது. கருத்துரிமைக்கும் மற்றவர் உரிமைகளுக்கும் போராடுவதற்கான கதவுகள் சற்றே திறக்கப்பட்டுள்ளன என்பதை நிச்சயமாக ஒரு முன்னேற்றமாக நம்ம வந்து பார்க்கலாம். கிராமப்புற வறுமையில் பேசுறோம், பொருளாதார நெருக்கடியில் பேசுறோம், பல புள்ளிவிவரங்கள் கூட இந்த காலகட்டத்துல கிராமப்புற நெருக்கடி மிக அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா உண்மை சம்பளம்னு சொல்லுவோம், விலைவாசி எல்லாம் கணக்குப்படி சம்பளம் உண்மையாகவே ஏறி இருக்கிறதா அப்படின்னா உண்மை சம்பளம் குறைந்து வருகிறது. இந்த உண்மை சம்பளம் எங்க அர்த்தமா குறையுதுன்னா, கிராமப்புறத்துலதான் மக்களுக்கான ஊதியம் என்பது மிக மோசமாக குறைந்திருக்கிறது, விவசாயம் பாழ்பட்டு கிடக்கிறது. எனவே கிராமப்புற மக்கள் விவசாயிகளுடைய போராட்டம் இந்த காலகட்டத்துல நிறைய நடந்தது. நீங்க பிஜேபிக்கு எந்த பகுதியில ஓட்டு குறைந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் பத்திரிகையில வந்துருச்சு. என்ன சொல்றாங்க, ஊரக பகுதிகளிலும் அரை நகர பகுதிகள் செமி அர்பன் பகுதிகளிலும் பிஜேபிக்கு ஓட்டுகள் குறைந்திருக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி அதை எதிர்த்து நம்மை போன்ற இயக்கங்கள், எஸ்கேஎம் போன்ற இயக்கங்கள், தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பு, இடதுசாரி அரசியல் கட்சிகள், மனச்சார்பற்ற கட்சிகள், ஜனநாயக சக்திகள், இவர்கள் எல்லாம் நடத்திய போராட்டங்களுக்கும் இந்த பகுதியில வாக்குகள் குறைந்ததற்கும் தொடர்ந்து இருக்கிறதா இல்லையா? வெற்றிடத்துல போராட்டம் நடத்தல, வெற்றிடத்துல இயக்கம் நடத்தல, நாம் நடத்துவதெல்லாம் தேர்தல் அரசியலை எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய கருத்து, நம்முடைய பரப்புரை, நம்முடைய போராட்டங்கள் அனைத்து கட்சிகளும் இந்த காலகட்டத்துல மோடியினுடைய மோசமான எதிர்ச்சாரக்கார கார்பரேட் ஆதரவு வகுப்புவாத கொள்கைகளை எதிர்த்து நடத்தி இருக்கிற எண்ணற்ற போராட்டங்கள் இதெல்லாம் நிச்சயமாக மக்களுடைய ஓட்டளிக்கக்கூடிய அந்த பாணியில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. உத்தரப்பிரதேசத்துல செம அழி, எந்த ராமரை ஓட்டுக்காக அழைத்தார்களோ அந்த ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியில் இருக்கிற பைசாபா தொகுதியிலேயே பயங்கரமான தோல்வி. மோடி அவர்கள் வாரணாசியில முதல் சில சுற்றுக்கள்ல பின்னடைவை சந்தித்தார். 480,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இன்றைக்கு 1,500,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த தோல்வியாக பின்னடைவாகத்தான் நம்ம பார்க்கணும். இந்த காலகட்டத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் நேரத்துல மாற்று அரசியலை முன்வைத்து மிக சிறந்த தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அடிப்படையில பரப்புரையை மேற்கொண்டது. அந்த ஆவணம் நிச்சயமாக இணையதளத்துல இருக்கும், மொழியாக்கம் செய்தும் அனுப்பப்பட்டது. தோழர்களும் நண்பர்களும் அதை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். எதிர்காலத்துல வரக்கூடிய காலத்துல எது மக்களுடைய நிகழ்ச்சி நிரலாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே யூகித்து அப்படிப்பட்ட அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டிக்காட்டுறோம். எனவே தமிழகத்துல நாம்
அடைந்திருக்கக்கூடிய மகத்தான வெற்றி கேரளாவில் கிடைத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைந்திருப்போம். மேற்கு வங்கத்துல சில சீட்டுகளாக கிடைத்திருந்தால் இன்னும் நமக்கு உற்சாகம் இருந்திருக்கும். இங்கெல்லாம் ஏன் பின்னடைவு என்பதை இந்த மாத கடைசியில் டெல்லியில் கூடுகிற கட்சியினுடைய மத்திய குழு நிச்சயமாக ஆய்வு செய்யும். எனவே பிஜேபிக்கு இந்த தேர்தல் முடிவுகள் பின்னடைவுதான். எக்ஸிட் போல்ல வந்த அந்த விஷயங்களை எல்லாம் தகர்த்து மக்கள் மிகச்சிறப்பாக வாக்களித்து இருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டங்கள் நடந்த இடங்களில் எல்லாம் ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. அப்ப இந்த அனுபவத்தின் அடிப்படையில நம்முடைய எதிர்கால நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த காலத்தை விட இடதுசாரி அரசியலை அதிகம் கொண்டு போக வேண்டிய தேவை நம்மை போன்ற தோழர்களுக்கு இருக்கிறது. எனவே கடுமையான அரசியல் சூழல்ல அடக்குமுறைக்கு நடுவுல சிறை கூட்டணிகளுக்கு நடுவுல நம்முடைய தலைவர்கள் முன்னோடிகள் அறிவித்துள்ள தேயம் போன்றவர்கள் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து அந்த சவாலை எல்லாம் சந்தித்து நம்முடைய இயக்கத்தை முன்னெடுப்பதற்காக மக்கள் நலன்தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அரசியலின் மையப்புள்ளி என்பதை மிகச்சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டினார்கள் என்ற அடிப்படையில அதையெல்லாம் உள்வாங்கி நம்முடைய எதிர்கால பணிகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த கருத்தரங்கிலே தேயம் அவர்களுடைய நினைவு தின உரையை ஆற்றுவதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.